எம்பெருமானுடைய சச்சரித்திரத்தை முழுமையாக கேட்டால் வாழ்வில் வெற்றி நிச்சயம். ஸ்ரீ சாயி சச்சரிதம் அத்தியாயம் 14. நாந்தேடைச் சேர்ந்த ரத்தன்ஜி வாடியா, மௌலா சாஹிப் முனிவர், தட்சணை சாத்திரம், மீமாம்சா. பாபாவின் சொல்லும் கருணையும் எங்கனம் குணமாக்க முடியாத வியாதிகளையும் குணமாக்கியது என்பதை சென்ற அத்தியாயத்தில் கண்டோம். இப்போது பாபா எங்கனம் ரத்தன்ஜி வாடியாவை ஆசீர்வதித்து குழந்தையை அருளினார் என்பதை விவரிப்போம். இயற்கையிலே ஞானியினது வாழ்க்கையானது உள்ளும் புறமும் இனிமையாக இருக்கிறது. அவரது பல்வேறு செயல்கள், சாப்பிடுதல், நடத்தல், அவரின் இயற்கையான மொழிகள் எல்லாம் இனிமை வாய்ந்தவை. அவர் தம் வாழ்க்கையோ பேரானந்த மானிட உரு பெற்றதாகும். தம்மை தமது அடியோர்கள் நினைப்பதற்கு வழிமுறையாக சாயி அதனை வெளியிட்டார். கடமை செயல் இவற்றை பற்றிய பல்வேறு கதைகளை அவர்களுக்கு சொன்னார். அது கடைமுடிவாக அவர்களை உண்மையான மதத்துக்கு இட்டுச் செல்கிறது. இவ்வுலகில் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், ஆனால் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாழ்க்கையின் நோக்கத்தை அவர்கள் பெற வேண்டும், அதாவது ஆத்மானுபூதியை. முந்தைய ஜென்மங்களில் உள்ள நல்வினைகளால் நாம் இவ்வுடம்பை பெற்றிருக்கிறோம். பக்தியையும் விடுதலையையும் இவ்வுதவியை கொண்டு பெறுவது தகுதியுடையதாகும். எனவே எப்போதும் நாம் சோம்பலின்றி இருக்க வேண்டும். நமது குறிக்கோளையும் நோக்கத்தையும் பெறுவதில் நாம் எப்போதும் விழிப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் தினந்தோறும் சாயிலீடுகளை கேட்பீர்களானால் அவரை எப்போதும் காண்பீர்கள். நீங்கள் இவ்வனமாக சாயியை நினைவூட்டிக் கொள்வீர்களானால் உங்கள் மனது அடிக்கடி மாறி ஓடித்திருதலிருந்து விடுபடும். இவ்விதமாக சென்று கொண்டிருந்தால் அது முடிவாக சுத்த ஞானத்தில் ரெண்டரை கலந்துவிடும். நாத்தேட்டை சேர்ந்த ரத்தன்ஜி. இப்போது இவ்வத்தியாயத்தைச் சேர்ந்த ஒரு முக்கியமான கதைக்கு வருவோம். நைஜாம் சமஸ்தானத்தில் உள்ள நாத்தேட்டில் ஒரு பார் சீமில் கண்டக்டரும் வியாபாரியுமான ரத்தன்ஜி சாபுர்ஜி வாடியா என்பவர் வசித்து வந்தார். அவர் பெருமளவு செல்வம் சேகரித்து வயல்களையும் நிலங்களையும் பெற்றிருந்தார். ஆடு மாடு குதிரை போக்குவரத்து வசதிகள் இவ்வளவையும் பெற்று மிகவும் சுபிச்சந்திரன் இருந்தார். புறத்தோட்டங்கள் அனைத்துக்கும் மிகவும் வசதி திருப்தி வாய்ந்தவராகவும் சந்தோஷமுடையவராகவும் காணப்பட்டார். ஆனால் அந்தரங்கமாகவும் உண்மையாகவும் அவர் அங்கனம் இருக்கவில்லை. எவரும் முழுமையும் செல்வந்தரும் மகிழ்ச்சியுற்றவராகவும் இருக்கக்கூடாது என்பது பரலோக தீர்ப்பாக இருக்கிறது. ரத்தன்ஜியும் இதற்கு விதிவிலக்கல்ல. அவர் தாராளமானவர், ஐந்தான தர்ம சீலராய் மேலைகளுக்கு உணவுடி அளித்தும் அனைவருக்கும் பலவாறு உதவி புரிந்தார். மக்கள் அவரை நல்லவர், மகிழ்ச்சி நம்பியர் என்று கருதினர். ஆனால் நெடுநாளாக தனக்கு ஆணோ பொண்ணோ குழந்தையும் இல்லாதனால் தமக்குள்ளே அவர் மிக துயர் கொண்டவர் ஆனார். அன்பும் பக்தியுமின்றி பாடப்படும் இறைவன் புகழ் குறித்த கீர்த்தனை போன்றும், பக்கவாத்தியங்களை தேசிய போன்றும், பூநூலட்ட பிராமணனை போன்றும், பொது அறிவின்றி கலைகள் பெற்ற சிறப்பறிவை போன்றும், பாவத்துக்காக கழிவிறக்கமின்றி செய்யும் தீர்த்த யாத்திரை போன்றும், அட்டிகை அற்ற ஆபரண அணிமணிகள் போன்றும், அழகற்றதாகவும் பயனற்றதாகவும் இருப்பதை போன்றே ஆண் குழந்தையற்ற இல்லறத்தானுடைய நிலையுமா? இவ்விஷயத்தை பற்றி ரத்தன்ஜி சதா சிந்தித்து கொண்டு எனக்கு ஒரு புத்திரனை கடவுள் எப்போதாவது மாண்டல்வாரா என்று அங்கினார். இவ்வாறு அவர் கலகலப்பு நீமுக வாட்டத்துடனும் காணப்பட்டார். உணவில் அவருக்கு சுவையிடுபாடில்லை. தான் ஒரு புதல்வனுக்காக ஆசீர்வதிக்கப்படுவோம் ஆண்டு அல்லம் பகலும் இதே கவலையில் பீடிக்கப்பட்டார். தாஸ்கனு மகாராஜிடம் அவருக்கு மரியாதை அதிகம். அவரை கண்டு தன் உள்ளத்தை வெளியிட்டார். தாஸ்கனவும் அவரை சீதிக்கு போகும்படியும் பாபாவின் தரிசனத்தை பெற்று அவர் தம் பாதங்களில் வீழ்ந்து ஆசீர்வாதத்தை பெற்று குழந்தை வேண்டுமென வேண்டிக் கொள்ளவும் அவருக்கு அறிவுறுத்தினார். ரத்தன்ஜிக்கு கருத்து பிடித்தது. ஷீட்டிக்கு போக தீர்மானித்தார். சில நாட்களுக்கு பின் அவர் ஷீட்டிக்கு சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்று அவர் பாதங்களில் வீழ்ந்தார். பிறகு தாம் கூடியே திறந்த ஒரு அழகிய பூமாலையை எடுத்து அதை பாபாவின் கழுத்திலிட்டு கூட நிறைய பழங்களையும் சமர்ப்பித்தார். பாபாவுக்கு அருகில் மிக மரியாதையுடன் அமர்ந்து பின்வருமாறு வேண்டத் தொடங்கினார். இக்கட்டான நாட்களில் இருக்கும்போது அநேகர் தங்களிடம் வருகிறார்கள். தாங்கள் அவர்களின் துன்பங்களை உடனே துடைக்கிறீர்கள். இதை கேட்டு நான் தங்களது பாதகமலத்தை அடைக்கலம் புகுந்தேன். ஆகவே தயவு செய்து என்னை ஏமாற்றாதீர்கள். பாபா ரத்தன்ஜி கொடுக்க இருந்த ₹5 கேட்டார். ஆனால் 3-14 தம் முன்னரை வாங்கி கொண்டு விட்டதாகவும் இதத்தை கொடுக்க வேண்டுமென்றார். ரத்தன்ஜி பெருமளவில் குழப்பமடைந்தார். பாபா என்ன கூறுகிறார் என்று அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் சீர்டிக்கு செல்வது இதே முதல் முறை. முன்னமே 3-14 தாம் வாங்கி கொண்டு விட்டதாக பாபா கூறியது எங்கனம் என்று அவர் நினைத்தார். அவரால் புதிரை விடுவிக்க இயலவில்லை. ஆனால் அவர் பாதத்தடியில் அமர்ந்து கேட்கப்பட்ட மீதமுள்ள தச்சனையை அளித்தார். பாபாவுடன் தாம் அந்த காரணத்தை முழுமையாக கூறி அவருடைய உதவியை கூறினார். தமக்கு ஒரு புதல்வனை பாபா ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். பாபாவும் மனதுருகி
அவரை கவலைப்படாமல் இருக்கும்படியும் அதிலிருந்து அவரின் கஷ்டமான நாட்கள் முடிவடைந்தன என்றும் கூறினார். பின்னர் அவருக்கு ஊதியை அளித்து அவரது தலையில் கை வைத்து அல்லாஹ் அவரது உள்ளத்தின் ஆசைகளை பூர்த்தி செய்வார் என்று கூறினார். பின்னர் பாபாவிடம் விடைபெற்று கொண்டு நாத்த எடுக்க திரும்பி ஷீர்டியில் எல்லாவற்றையும் தாஸ் கனவுக்கு கூறினார். அங்கு எல்லாம் நலமாக நிறைவேறியதும் தாம் பாபாவின் தரிசனத்தையும் ஆசீர்வாதத்தையும் பிரசாதத்துடன் பெற்றதாக, ஆனால் அவரால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று கூறினார். பாபா அவரிடம் ஏற்கனவே 3-4 வாங்கி கொண்டு விட்டதாக கூறினார். இக்குறிப்பில் என்ன கூறுகிறார் என்பதை தயவு செய்து விவரியுங்கள். நான் ஷீர்டிக்கு போனதே இல்லை, பிறகு பாபாவிடம் அத்தகைய நான் எங்கனம் கொடுத்திருக்க முடியும் என்று தாஸ்கனுடன் கேட்டார். தாஸ்கனுக்கும் அது புதிராகத்தான் இருந்தது. அதை பற்றி பெரிதும் அவர் நீண்ட நேரம் சிந்தித்தார். சிறிது நேரத்துக்கு பிறகு பின்வரும் நிகழ்ச்சி அவர் கவனத்துக்கு வந்தது. சில நாட்களுக்கு முன்பு ரத்தன்ஜி மௌலா சாஹிப் என்ற முகமதிய முனிவரை வரவேற்று அவரின் வரவேற்பு உபசரணைக்கு கொஞ்சம் பணம் செலவழித்தார். மௌலா சாஹிப் நாத்தின் மக்கள் நன்றாக அறிந்த ஒரு முனிவர். ரத்தன்ஜி ஷீர்டிக்கு போக தீர்மானித்த போது இந்த மௌலா சாஹிப் தற்செயலாக ரத்தன்ஜியின் வீட்டுக்கு வந்தார். ரத்தன்ஜி அவரை அறிந்திருந்தார். அவரிடம் அன்பு செலுத்தினார். அவரை கௌரவிக்கும் முகமாக விருந்து கொடுத்தார். தாஸ்கனு ரத்தன்ஜியிடமிருந்து விருந்து உபசரிப்புக்கான செலவு குறிப்புகளை வாங்கி பார்த்தார். எல்லாம் சரி, 3-4 ஆகியிருந்தது. அதற்கு கூடவோ குறையவோ இல்லாது கண்டு எல்லோரும் ஆச்சரியத்தில் செயலந்தனர். அவர்கள் பாபா எங்கு நிறை பேரறிவுடையவர் என்பதை அறிய தலைப்பட்டார்கள். ஷீர்டியில் வாழ்ந்தாலும் ஷீர்டியிலிருந்து நெடுந்தூரம் உள்ள வெளியிடங்களில் நடப்பதை அவர் அறிந்திருந்தார். உண்மையில் அவர் நடந்தது நடக்கப் போவது நடப்பது எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். இவருடைய நெஞ்சத்தினுள்ளும் ஆவியினுள்ளும் தம்மை அவர் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். மேலே குறிப்பிட்ட நிகழ்ச்சியில் மௌலா சாஹிப்பிடம் தம்மை காணாமலும் அவருடன் தாம் ஒன்றாக இருந்தாதிருப்பின் ரத்தன்ஜி மௌலா சாஹிப்பு கொடுத்த வரவேற்பு பற்றியும் அதற்கு அவர் செலவழித்த தொகையை பற்றியும் பாபா எங்கனம் அறிந்திருக்க முடியும். ரத்தன்ஜி தாஸ்கனவின் விளக்கத்தால் திருத்திவிட்டார். பாபாவிடம் அவருக்குள்ள நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டு பல்கி பெருகியது. பின்னர் உரிய காலத்தில் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை ஆசீர்வதிக்கப்பட்டது. அவரின் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. அவருக்கு 12 குழந்தைகள் மொத்தத்தில் பிறந்தன. எனினும் அதில் 4 உயிர் பிழைத்தனும் கூறப்படுகிறது. இவ்வத்தியாயத்தின் அடிக்குறிப்பில் பாபா ராக் பகதூர் ஹனி விநாயக் சாதே என்பவரை அவர் முதல் மனைவி இறந்த பின்னர் மீண்டும் மனம் செய்து கொள்ளும்படி அவருக்கு மகன் பிறப்பா என்று கூறினார். சாதே 2வது மனம் புரிந்து கொண்டார். இம்மனைவி மூலம் அவருக்கு பெண் குழந்தைகளே பிறந்தன. எனவே அவர் மனம் தளர்வடைந்தார். ஆனால் 3வது முறை ஆண் குழந்தை பிறந்தது. பாபாவின் சொற்கள் உண்மையாயின. அவரும் திருப்தியுட்டார். தச்சனை மீமாம்சம். தச்சனை பற்றிய தத்துவம். தச்சனையை பற்றிய சில குறிப்புடன் இவ்வ அத்தியாயத்தை முடிக்கிறோம். பாபாவை பார்க்க சென்றவர்களிடத்தில் அவர் தச்சனை கேட்டார் என்பதை எல்லோரும் அறிந்த உண்மை. சிலர் பாபா பக்ரியாகவும் அறவை பற்றின்றியும் இருப்பதால் அவர் ஏன் தச்சனை கேட்க வேண்டும், ஏன் பணத்தை பற்றி லட்சியம் செய்ய வேண்டும் என்று வினவலாம். இவைகளை பொது விளக்கமாக கவனிப்போம். ஆரம்பத்தில் நடுநாட்களுக்கு பாபா இதையும் கேட்கவில்லை. எரிக்கப்பட்ட தீக்குச்சிகளை சேமித்து தம் பைகளில் வைத்து கொண்டார். இவரிடமிருந்தும் அவர் அடியவராக இருப்பினும் வேறு யாராக இருப்பினும் பாபா இதையும் ஒருபோதும் கேட்கவில்லை. யாராவது 1 பைசாவோ 2 பைசாவோ அவர் முன்னால் வைத்தார். அவர் எண்ணியோ அல்லது புகையிலையோ வாங்கினார். அவர் புகையிலையின் மீது விருப்பமுடையவராக இருந்தார். ஏனெனில் அவர் எப்போதும் பீடி அல்லது சில்லி குடித்தார். பின்னர் சில நாணிகளை வெறுங்கையுடன் பார்க்கக்கூடாது என்று சிலர் நினைத்தனர். எனவே அவர்கள் பாபாவின் முன்னால் சில செப்பு காசுகளை வைத்தனர். 1 பைசா கொடுக்கப்பட்டால் அதை அவர் பைக்குள் போட்டு விடுவார். 2 பைசா நாணயமாக இருந்தால் உடனே திருப்பி கொடுக்கப்படும். பாபாவின் புகழ் திக்கட்டும் பரவி மக்கள் அவரிடம் பெருந்திரளாக மண்டத் தொடங்கினார்கள். அவர்களிடம் பாபா தச்சனை கேட்க தொடங்கினார். ஒரு தங்க காசு வைக்கப்பட்டால் அன்றி கடவுளர்களின் சேவை பூர்த்தியாவதில்லை, அதாவது கடவுளர்களின் பூஜை பூர்த்தியாவதில்லை என்று சுருதி வேதங்கள் பயிர்கிறது. கடவுள்களின் பூஜைக்கு காசு தேவைப்பட்டிருந்தால் ஞானிகள் பூஜைக்கும் கூட ஏன் அங்கனம் இருக்கக்கூடாது? முடிந்த சார்பாக ஒருவன் கடவுள் அரசன் ஞானி குரு இவர்களை பார்க்க போகும்போது வெறுங்கையுடன் போகலாகாது என்று விதிக்கப்பட்டது. அவன் காசோ பணமோ எதையாவது அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இது சம்பந்தமாக உபநிஷதங்கள் சிபாரிசு செய்த கருத்தை நாம் கவனிக்கலாம். பிருகதார்ணிய உபநிஷதம் பிரஜாபதி கடவுள் தேவர்கள் மனிதர்கள் பிசாசுகள் இவர்களை தகுந்த ஒரு சொல்லால் விழித்ததாக பகர்கிறது. இச்சொல்லால் தேவர்கள் தாங்கள் தமா தன்னடக்கம் பழக வேண்டும் என்று புரிந்து கொண்டனர். மனிதர்கள் தானம் அல்லது தர்மம் செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டனர். பேய்கள் தயை அல்லது பரிவு செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டனர். எனவே மனிதர்கள் தர்மம் அல்லது ஈகைப்பு செய்ய வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. தைத்திரிய உபநிஷத்தின் குரு தனது மாணவர்களை தர்மத்தையும் மற்ற பல நல்ல பண்புகளையும் பயிலும்படி ஊக்குவித்து உபதேசிக்கிறார். தர்மத்தை பற்றி அவர் நம்பிக்கையுடன் கொடுங்கள், அது இல்லாமலும் கொடுங்கள், பெருந்தன்மையுடன் கொடுங்கள், அதாவது தாராளமாக கொடுங்கள், பணிவுடன் கொடுங்கள், பயபக்தியுடன் கொடுங்கள், இரக்கத்துடன் கொடுங்கள் என்று அறிவுறுத்துகிறார்.
தான தர்மத்தை அடியவர்களுக்கு போதிப்பதற்கும் பணத்தில் அவர்களுக்குள்ள பற்று குறைவதற்கும் அதன் மூலம் அவர்கள் மனம் சுத்தமடையும்படி செய்வதற்கும் பாபா அவர்களிடமிருந்து தச்சனையை கட்டாயமாக பெற்றார். ஆனால் அதில் இவ்விசித்திரம் இருந்தது. அதாவது தாம் வாங்கியதை போன்று 100 பங்குக்கு மேலேயே திருத்தி கொடுத்தாக வேண்டும். இவ்வாறு பல இடங்கள் நிகழ்ந்தது. உதாரணத்துக்கு ஒன்று சொன்னால், பிரசித்தி பெற்ற நடிகரான கணவதிரா போடஸ் என்ற தனது மராத்திய சுயசரிதையில் பாபா தம்மை திரும்ப திரும்ப தச்சனை கேட்டதாகவும் தனது பணப்பையை அவர் முன் காலியாகியதாகவும் இதன் விளைவாக பிற்கால வாழ்வில் தமக்கு ஏராளமாக பணம் வந்ததால் தனக்கு பணத்தேவையே இருக்கவில்லை என்னும் கூறுகிறார். பல சந்தர்ப்பங்களில் தச்சனைக்கு பாபா பணவகை சார்ந்தவற்றை விரும்பி கேட்காத மறைபொருளும் உண்டு. 2 நிகழ்ச்சிகளை அதற்கு எடுத்துக்காட்டாக குறிப்பிடலாம். பேராசிரியர் ஜி ஜி நார்கேயிடமிருந்து பாபா தச்சனை 6 ரூபாய் 15 கேட்டார். நார்கே தன்னிடம் பைசா கூட இல்லை என்று பதிலளித்தார். அதுக்கு பாபா கூறியதாவது, உன்னிடம் பழம் இல்லை என்பதை நான் அறிவேன். யோக வசிஷ்டத்தை நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள், அதிலிருந்து எனக்கு தச்சனை கொடுங்கள். தச்சனை அளிப்பது என்பதற்கு இந்த சந்தர்ப்பத்தின் பொருளாவது நூலிலிருந்து நீதிகளை உய்த்துணர்ந்து அவர்களை பாபா வாசம் செய்கிற ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இருத்தி கொள்ளுதலே ஆகும். 2 சந்தர்ப்பத்தின் போது திருமதி தார்கட் என்ற அம்மையாரிடம் ரூபாய் 6 தச்சனையாக கொடுக்கும்படி கேட்டார். அவள் ஏதும் கொடுக்கவில்லை என்றும் என வருத்தமடைந்தாள். பின்னர் அவளது கணவர் பாபா 6 உட்பகவர்களே காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் முதலானவற்றையே தம்மிடம் சமர்ப்பிக்கும்படி கேட்டார் என்று அம்மையாருக்கு விளக்கினார். பாபா இவ்விளக்கத்துக்கு உடன்பாடு தெரிவித்தார். தச்சனையின் மூலம் பாபா ஏராளமான பணம் சேகரித்தாள் என்பதும் அவ்வளவு பணத்தையும் அதே நாளில் பயந்து கொடுத்து விடுவார் என்பதும் அடுத்த நாள் காலை வழக்கம் போல் அவர் ஒரு ஏழை பக்ரியாயிடுவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏறக்குரிய 10 வருடங்களாக 1000 ரூபாய்களை தச்சனையாக பெற்று வந்த பாபா பின்னர் மகா சமாதி அடையும் போது அவருடைய உடமையில் சில ரூபாய்களே இருந்தன. சுருக்கமாக துறவையும் தூய்மையையும் போதிப்பதே அவர்களிடமிருந்து தச்சனை பெற்றதன் முக்கிய காரணமாகும். பின்னுரை. பி.வி. தேவ் என்பவர் ஓய்வு பெற்ற மாமலத்தாரம் பாபாவின் பெருமாடியவர்களில் ஒருவரும் ஆவார். அவர் சாயிலீலா சஞ்சிகையில் தச்சனையை பற்றி பின்வருமாறு குறிப்பிடுகிறார். பாபா எல்லோரிடமிருந்தும் தச்சனை கேட்கவில்லை. கேட்காமலேயே சிலர் தச்சனை அளித்தார். அதை அவர் சில சந்தர்ப்பங்களில் ஏற்றுக்கொண்டார். மற்ற நேரங்கள் மறுத்து விடுவார். சில குறிப்பிட்ட அடியவர்களிடமே அதை கேட்டார். பாபா தங்களிடம் அதற்காக கேட்க வேண்டும் அப்போதை தாம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவர்களிடம் கேட்டதே இல்லை. பாபாவின் விருப்பத்துக்கு மாறாக யாரேனும் அதை சமர்ப்பித்தால் அவர் அதை தொடுவதில்லை. அந்த அடியவர் அங்கே அதை வைத்தால் அதை அப்பால் எடுத்துக்கொள்ளும்படி பாபா அவரை கேட்பார். பக்தர்களின் விருப்பம், பக்தி சௌகரியம் இவைகளுக்கு ஏற்ற சிறிய பெரிய தொகைகளை கேட்டார். பெண்கள் குழந்தைகளிடம் அதை கேட்டார். எல்லா செல்வந்தர்களையும் கேட்கவில்லை. அன்று எல்லா ஏழைகளையும் கேட்கவும் இல்லை. தச்சனை கேட்டு கொடுக்காதவர்களிடம் பாபா கோபமடைந்ததும் இல்லை. யாரேனும் நண்பன் மூலம் தச்சனை அனுப்பப்பட்டு அவனதை பாபாவிடம் கொடுக்க மறந்து விட்டான். ஆயின் அவனுக்கு அதை எப்படியோ ஞாபகம் ஊட்டி அவனை கொடுக்கும்படி செய்தார். சில சந்தர்ப்பங்களில் தச்சனையாக கொடுக்க பணத்தில் கொஞ்சம் பணத்தை திரும்ப கொடுத்து அதை பாதுகாக்கும்படியோ அல்லது வழிபாட்டுக்காக அவரது பூஜை அறையில் வைக்கும்படியோ கேட்டுக்கொள்வார். இம்முறையானது பணம் அளித்தவருக்கோ அல்லது பக்தருக்கோ இல்லையற்ற அளவு நன்மை அளித்தது. தான் கொடுக்க நினைத்ததை விட அதிகமாக யாரேனும் கொடுத்தால் அவர் அதிகப்படியான மீதமுள்ள தொகையை திரும்ப அளித்து விடுவார். சிலரிடம் தாங்கள் முதலில் கொடுக்க நினைத்திருந்ததை விட அதிகமாகவும் அப்படி அவர்களிடம் பணம் இல்லையா என்று மற்றவர்களிடம் பிச்சு எடுத்தோ கடன் வாங்கியோ அளிக்க சொன்னார். சிலரிடம் அவர் தனக்கு 1 நாளைக்கு 3 அல்லது 4 முறையும் தச்சனை கேட்டார். தச்சனை ஆட்சியத்த பணத்தில் இருந்தவர் தமக்காக மிகவும் கொஞ்சமே செலவழித்தார். அதாவது சில்லிம் என்ற புகைக்குழாய் வாங்குவதற்கும் தூணி என்ற அடுப்புக்கு புனித எரிபொருள் வாங்குவதற்கும் செலவழித்ததும் மிச்சமனத்தும் பல்வேறு மனிதர்களுக்கு வேறுபடும் விதங்களில் தர்மமாக பயந்தளித்தார். ஷீர்டி சமஸ்தானத்தின் சிறு பொருட்கள் எல்லாம் அப்போதிருந்த பணக்கார அடியவர்களால் ராதாகிருஷ்ண மாயின் வேண்டுகோள் ஜோசனையின் பேரில் வாங்கி அளிக்கப்பட்டவை. விலை மதிப்புள்ள செல்வமிக பொருட்களை யாரேனும் கொண்டிருந்தால் பாபா சீட்டம் அணிந்தவர்களை கடிந்து கொள்வார். நானா சாஹிப் சாந்தோ கர்ணமென்று தமது உடைமைகள் ஒரு கௌபீனம் ஒரு துண்டு துணி ஒரு கஃப்னி தகரக்கோழி என்றும் அவரை பலர் தேவையற்ற பயனற்ற விலையுயர்ந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து தொல்லைப்படுத்துவதாகவும் கூறினார். தமது பரமாத்மிக வாழ்வில் இருக்கும் ஒரு பெரிய தடங்கள் பெண்ணும் செல்வாகும். பாபா ஷீர்டியில் 2 நிலையான அமைப்பு முறைகளை ஏற்படுத்தினார். அதாவது தச்சனையும் ராதாகிருஷ்ணமாயும் ஆவார். எனவே பக்தர்கள் அவரிடம் பெறும்போதெல்லாம் அவர்களிடம் தச்சனை கேட்டார். பள்ளிக்கூடத்துக்கு போகச் சொன்னார். பள்ளிக்கூடம் என்பது ராதாகிருஷ்ணமாயின் வீடு. அவர்கள் இவ்விரண்டு சோதனைகளிலும் நன்றாக தேறினார்களானால், அதாவது செல்வத்துக்கும் பெண்ணுக்கும் உள்ள பற்றுக்கள் இருந்து விடுபட்டவர்கள் என்று தெளிவுபடுத்தினார்களேயானால் அவர்களின் ஆன்மீக முன்னேற்றம் துரிதமானது. பாபாவின் அருளாலும் ஆசியாலும் உறுதியளிக்கப்பட்டது. தேவ் கீதை உபசனங்களிலிருந்து புண்ணிய சேத்திரத்தில் புண்ணிய ஆத்மாவுக்கு கொடுக்கப்பட்ட தர்மமானது கொடுத்தவருக்கு அதிக பலன் அளிக்கிறது என்பதை ஸ்லோகங்கள் மூலம் எடுத்து காண்பித்திருக்கிறார்.
ഷീർഡിയും അതിലുറയും ദൈവവുമാണ് സായിബാബാവയും തവര പുണിതമാണത് എന്നെ ഇരുക്ക മുടിയും. ശ്രീ സായിയെ പണിക അനവർക്കും ശാന്തി നിലവട്ടും. ഓം സായിറാം.